வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறேன். இந்த பதிவு வந்து தள்ளி போடும் குணம் இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். மிகப்பெரிய மோசமான ஒரு குணம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தள்ளி போடுறது தான். வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றி வாகை சூடாமல் இருக்கிறாங்க. காரணம்னா அவங்களுடைய செயல்களை தள்ளி போடுறது தான். நிறைய பேர் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வாழ்க்கையில் நழுவ விட்டதும் இந்த தள்ளி போடுற ஒரு குணத்தினால தான். இந்த தள்ளி போடுறதுனால அந்த தள்ளி போட்டு வாழ்க்கையில் இழந்தவர்களை போய் சந்தித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பொன்னான பொக்கிஷமான நேரங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் இழந்துட்டுருப்பாங்க. அதனால் தள்ளி போடும் குணம் இருக்கக்கூடிய சுபாவம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சு தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. சிலவங்க தெரியாமையே, நம்மளை அறியாமையே, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைப்பா அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 மணிக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கேன். இல்லைப்பா அவர் என்ன ரோட்லாம் காலியாக தானே இருக்குது, பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் வந்து அலாரம் வச்சுருப்பார், அப்புறம் 5:30 மாற்றுவார், 6:00 வருவார், 6:30 மாற்றுவார், அப்புறம் 7:00 வருவார். சரி விட, ஆஃபீஸ் டைமில் முடிஞ்சு போச்சே, லீவ் போட்டுடலான்றார். அந்த தள்ளி போடும் குணம் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வெற்றி அடைவாங்கன்றது கஷ்டம்தான், அது அவங்களுக்கே வந்து தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில் தள்ளி போடும் சுபாவம் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குணம் எங்கே எடுத்துகிட்டு போய் விடணும் கேட்டிங்கன்னா, டிசிஷன் மேக்கிங்கில் எடுத்துன்னு வந்து நிறுத்திடும். சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு கொடுக்கும். அப்படி தள்ளி போடும் சுபாவம் இருக்கிற மக்களுக்கு மலர் மருத்துவம் நிச்சயமாக பயன்படும். எப்படின்னா, மலர் மருத்துவமே மனதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தது. அதுக்கு தான் இந்த நம்ம இந்த மலர் மருத்துவம் கொடுக்குறோம். அப்போ நான் நம்ம தள்ளி தள்ளி போடுறோம் இல்லைங்களா, ஒரு விஷயம், அந்த தள்ளி தள்ளி போடாமல் அந்த குறிப்பிட்ட நேர காலகட்டங்களுக்கு நமக்கு சரியாக அந்த வேலையை செய்யணும்னா, மலர் மருத்துவத்தில் ஸ்கர்லந்தஸ் ப்ளஸ் ஒரு காம்பினேஷன் இருக்குது. வெறும் ஸ்கர்லந்தஸ் கிடையாது, மெயினாக ஸ்கர்லந்தஸ் ப்ளஸ் காம்பினேஷன் ஒன்று இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தள்ளி போடக்கூடிய சுபாவமும் தவிர்க்கணும். இது போல் பழக்கம் இருக்கிறவங்க நிச்சயமாக மலர் மருத்துவம் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பதிவு உண்மையாக உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, நல்ல விஷயம் சொல்கிறாருன்னா என்னுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் நல்ல பதிவில் நான் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா.